பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹாய், ஹலோ, வெல்கம் வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வெஜ் டெலிகசி தான், அதாவது சோலா பூரி. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம், நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வரத்துக்கு முன்னாடி, ஒரு வெஜ்ஜு அப்படின்னா ஒரு பெரிய வெரைட்டிஸ் நம்ம பார்க்க முடியாது. ஒரு தந்தூரி, சைனீஸ், இப்போ இண்டோ சைனீஸ் எதுவுமே வந்து அப்போ நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா, சப்பாத்தி, அதாவது இட்லி தோசை இல்லாமல் சொல்கிறேன், அது இல்லாமல் பரோட்டா சப்பாத்தி. அடுத்தது வந்து நம்ம சோலா பூரி தான் பார்ப்போம். ஸோ ஒரு அப்படி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோலா பூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடும். சோலா பூரி தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். மைதா 2 கப், ரவை 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தயிர் 5 டேபிள் ஸ்பூன், சோடா மாவு 2 சிட்டிகை, எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு, இடித்த ஓமம் 1/2 டீஸ்பூன். சோலா பூரி எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைதா எடுத்துக்கிறோம். நம்ம நார்மல் பூரி வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அதில் கொஞ்சம் உப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் போட்டு நம்ம கலந்து பண்ணுவோம். பட் இதுக்கு மைதா, அது இல்லாமல் தயிர், நம்ம ஃபஸ்ட்டு வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சம் சர்க்கரை லைட்டாக, கொஞ்சமாக இந்த குக்கிங் சோடா, நம்ம இந்த ஆப்பா சோடா பொறுப்போம்ல, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது லைட்டாக சேர்த்துக்கலாம். இதோட ஓமம், ஓமத்தை நல்லா இடித்து போடுறோம். இது வந்து ப்ராப்பர் ரெசிபியில் பார்த்திங்கன்னா ஓமம் இருக்காது, இது நம்மளோட பஞ்சு. ஏன்னா நம்ம ஆயில், அதே மாதிரி மைதா ஆயில் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப எல்லாத்துக்கும் ஒரு செரிமானத்துக்கு ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஓமத்தை இடித்து சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம முடிச்சாக சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம பூரி தேய்க்கிறப்ப அது சின்ன சின்ன ஹோல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும், உங்களுக்கு பசியையும் தூண்டும். தென் கொஞ்சமாக நம்ம ரவை, ரவையை வந்து தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, இந்த மாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சம் எண்ணெய், இதில் ஃபார்ச்சூன் ரீஃபைண்ட் ஆயில் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஷேப்பில் பண்ணுவாங்க. ஒரு சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் பண்ணுவாங்க, நம்ம ஊரில் மேக்ஸிமம் வந்து ரவுண்டாக தான் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மசாலா, அது வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லேயும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லஞ்சுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பூரி போட்டு சாப்பிட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். ஓவரால் வந்து இதை ஃபுல் டைம் மீல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, தென் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தென் இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நம்ம சர்க்கரை எல்லாமே டைல்யூட் ஆகிடுச்சு, கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதோட மைதாவை சேர்த்துக்கிறோம். நம்ம என்ன தான் ஸ்பூனில் மாவு பிசைஞ்சாலும் கையில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, ஈவன் இந்த மாவில் நம்ம எண்ணெய் சேர்த்த மாதிரி நெய் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி அது ஒரு டெக்ஸ்சர், அது ஒரு சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் டைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பானிபூரி எப்படி பண்ணுறோமோ இதே பூரியில் வந்து நம்ம சின்ன சின்ன பூரியாக போட்டு பானிபூரியாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகே, இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலாக கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும், ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஓரம் மட்டும் காஞ்சி போயிருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக பக்காவாக இருக்குது. இதை நம்ம விருப்பப்பட்ட வடிவத்தில் நம்ம உருட்டி நம்ம தேய்ச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், நம்ம அந்தளவுக்கு கடை எரிஞ்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். வீட்டில் இருக்குங்கிறப்ப சின்ன கடையிலே நல்லா உங்களுக்கு உப்பி வரும், அதுதான் இதோட டெக்ஸ்சரு. அதே மாதிரி நமக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் உருட்டிக்கலாம். ஒரு சைடு வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு, தென் நம்ம இந்த மாவுலாம் எந்த சைஸில் வேணுமோ
அதை எடுத்து ஊட்டிக்கலாம். தென் லைட்டாக மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம இதில் மாவு சேர்க்குறப்ப நம்ம தயிர் சேர்த்தோம், ஒரு சில பேர் பால் கூட சேர்ப்பாங்க, பால் நெய் நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட் வரும். நம்ம இதில் ஓமம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப தைரியமாக சாப்பிட்லாம். நான் வந்து ஓமம் வந்து நம்ம பவுடராக போட்டது காரணம் இதுதான். இதில் நம்ம ஓமத்தோடு சேர்க்கிறப்ப இதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் விழுந்தாலும் உங்களுக்கு உப்புலாம் வராது, அதனால் நம்ம பவுடர் பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா உப்பி வரும். நீ நார்மலாக செய்கிற பூரி தான், ஒரு பெரிய மேஜிக்னால் கிடையாது. ஓகே, உங்களுக்கு நல்லா தேய்ச்சிட்டோம். ஒரு சைடு வந்து எண்ணெயும் சூடாயிருச்சு, எண்ணெய் சூடாயிருச்சு. தென் நம்ம லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். உங்களுக்கு இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம போடுறப்ப கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். கரெக்டாக அந்த டைம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஜென்ரலாக ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சோலா பூரிக்குன்னு தனி ஒரு கடாய் ஆயில் சூடாகிட்டே இருக்கும், அந்த சூட்டோடு போட்டோன்னா தான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக நல்லா கோல்டு கலரில் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெஸ்டீஜ் கொடுத்தது, தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். சோலா பூரி பக்காவ ரெடி ஆயிடுச்சு. நல்லா பக்காவாக இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக பூரி சாப்பிட்றப்ப எந்த ஃபீல் இருக்குமோ அதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது சாப்பிட்றப்பே இந்த நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி போகுது, அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சோலா பூரி எப்படி செய்யறதுங்கிற பார்த்துடலாம். ஒரு பெரிய பவுலில் தயிர், சர்க்கரை, உப்பு, அதோட இடித்த ஓமம், ஊற வச்ச ரவை, சோடா மாவு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு, தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு, அதோட மைதா மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பூரி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவில் உருண்டை உருட்டி தேய்ச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் சுவையான சோலா பூரி தயாராகிடும். நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். இது ப்ரெஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபண்ட் சென்டர் ராயல். நான் உங்கள் ஷேஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, கோதுமை, அதாவது முழு கோதுமையை வந்து 2-3 அலசி அரைச்சிட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு அரைச்சோம் அப்படின்னா நல்லா மாவு வாசமாக இருக்கும், நல்ல மிருதுவாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான டிஷ் சென்னை மசாலா.